தேமுதிக நெசவாளர் அணி நிர்வாகிகளை தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். அத பத்தி வேற யார் இங்க பேசுறதா கூட வர வரலாறு இல்ல. திமுக மாதிரி அதிமுக அதிமுக மாதிரி திமுக இதுதான் 50 வருஷம் ஆட்சி. அப்போ இங்க ஊழல் ஆட்சி நடக்குது. தொழில்களுக்கோ வேலை வாய்ப்புக்கோ எந்த முன்னேற்றத்தையும் அந்த இரண்டு கட்சியும் செய்யல அப்படிங்கிறது இன்னைக்கு தெள்ள தெளிவாக மக்களுக்கு புரியுது. நேத்து கூட விவசாய சங்க அண்ணி கூட்டத்துல நான் பேசுறப்ப சொன்னேன், உச்ச நடிகராக இருந்த பொழுதே ஷூட்டிங்கை தவிர மற்ற நேரத்துல நம்ம நெசவாளர்களை மதிக்கக்கூடிய அளவு எளிமையின் சின்னமாக கதர் வேட்டி சட்டையை தவிர வேற எந்த உடையையும் அணியாமல் தமிழ் பாரம்பரியத்துக்கும் நெசவாளர்களுக்கும் உறுதுணையாக ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் மட்டும்தான். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் அது ஒரு ஃபேஷனா ஃபாலோ பண்றாங்க, அது நம்ம வரவேற்கணும். ஒட்டிக்கோ கட்டிக்கோ டெய்லி நம்ம பார்த்தா எவ்வளோ ஆடு இன்னைக்கு வந்து டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் யார் வழிவகுத்ததுன்னா நிச்சயமாக கேப்டன் தான். உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்குள்ள போனாலும் கதர் வெட்டி சட்டையை தவிர வேற எந்த அடையாளமாகவும் அவர் போக மாட்டாருன்றது உலகத்துக்கு தெரிந்த ஒரு விஷயம். அது அமெரிக்காவா இருக்கட்டும், எந்த ஊரா இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது அந்த மாதிரி என்றைக்கும் கேப்டன் வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இன்றைக்கு ஏன் நம்ம தொழில் இது போல அழிந்துட்டு வருதுன்றத நம்ம நிச்சயமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாரும் சொன்னீங்க நீங்க தான் ஏதாவது ஒரு வழிவகை பண்ணணும். நிச்சயமாக மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல போய் தான் ஆகணும். கால சக்கரம் சுழண்டு கொண்டுதான் இருக்கும். இங்க எதுவும் இவங்க தான் அப்படின்னு நிரந்தரம் இல்லை. இதான் மாற்றம் ஒன்றுதான் இது அத்தனைக்கும் தீர்வு. தலைவருடைய ஆட்சி நிச்சயம் வருங்காலத்துல வரும்பொழுது உறுதியாக உங்க முன்னாடி நான் சொல்றேன், அவருடைய முதல் கவனம் விவசாயத்தின் மீதும் நெசவு மீதும் தான் இருக்கும் என்பதை ஆணித்தரமாக உறுதியா சொல்றேன். இனி எல்லாரும் கோட்டையில இருந்து ஆரம்பிக்கிறாங்க முதலமைச்சர் பணி, ஆனால் கேப்டன் கிராமத்திலிருந்து தனது பணிகளை ஆரம்பிச்சு கோட்டையை நோக்கி வருவார் என்ற உறுதியை உங்க முன்னாடி இப்ப நான் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு எது மிக இன்றியமையாதது? உண்ண உணவு, உடுத்த உடை. இதுதான் முதல் கவனம். உண்ண உணவுன்றப்ப விவசாயம் அங்க வந்துருது, உடுத்த உடை அப்படிங்கிறப்ப நெசவு அங்க வந்துருது. அதனாலதான் கேப்டனும் நானும் எல்லா இடத்துலையும் சொல்வது என்ன, ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண் முக்கியமோ அதுபோல் ஒரு நாடு சிறக்க விவசாயமும் நெசவும் சிறப்பாக இருந்தால்தான் அந்த நாடு முன்னேறியதாக ஒரு வரலாறு இருக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்னைக்கு நெசவாளர்கள் அணி கூட்டம் நடக்குது. இப்போதான் செந்தில்கிட்டையும் கோதை மாரியப்பன்ட்டு கேட்டோம், இதுதான் நெசவாளர்களுக்கு நடக்கிற முதல் கூட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு உங்களுக்குள்ள நீங்க பேசுறீங்களா, கலந்துரையாடல் இருக்கா, ஆலோசனை உங்களுக்குள்ள நடக்குதா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நடந்தவை நடந்தவையா இருக்கட்டும், இனிமேல் வரும் காலங்கள் இந்த நாள்ல இருந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நெசவாளர்கள் அணியை சேர்ந்த நீங்கள் அனைவருமே ஒரே அணியாக ஒரே குரூப்பா ஒரே யூனிட்டியா ஒற்றுமையோட இருந்து உங்களுடைய அத்தனையையும் நீங்கள் பிரச்சனையில் டீல் பண்ணும் பொழுது இந்த அணி மிகச்சிறந்த அணியாக வருவது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நமது நெசவாளர் அணி இனி வரும் காலங்களில் இருக்க வேண்டும் என்று முதல் வேண்டுதலை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது சிந்திக்கணும். இது ஒன்றும் மீட்டிங், நம்ம சகோதர சகோதரிகளை கலந்துரையாடுறோம், நம்ம அணியை எப்படி டெவலப் பண்ணோம், நம்ம கட்சி எப்படி டெவலப் பண்ணோம், இனி வருங்காலத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம இந்த முதல் ஆலோசனை கூட்டம். இப்போ நான் செந்திலுக்கும் சரி கோதை மாரியப்பனுக்கும் சொல்லி இருக்கேன், இனி அடிக்கடி மாதம் ஒரு முறை உங்களுக்குள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஆலோசனை கூட்டம் நீங்கள் கட்டாயம் போடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபோன் இல்லாதவங்க யாரும் கிடையாது, உங்களுக்குள்ள நெசவாளர் அணிக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுங்க. அந்த குரூப் மூலமாக தலைமையிலிருந்து கீழே வரைக்கும் நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் மொபைல் நம்பர் கனெக்ட் பண்ணி அந்த குரூப்பில் நீங்கள் அத்தனை பேரும் இணைந்து கொள்ள வேண்டும். இது முதல் பணி. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் நேம்
அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கியாச்சு அதை தலைமை கழகத்திற்கும் இந்த அணியின் துணை செயலாளர்கள் கையில இப்ப கொஞ்ச நேரத்துல போய்டும் அப்போ இத வந்து ஒரு குரூப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணனும் அந்த குரூப்ல நீங்க எல்லாரும் மெம்பர்ஸா வரும் பொழுது இத்தனை தேதி இந்த இடத்துல ஆலோசனை கூட்டம் நீங்க வரணும் அப்படி சொல்லி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் தட்டினா உங்க எல்லாருக்குமே அந்த குரூப் மூலமாக நிச்சயம் வாட்ஸ்அப் குரூப்ல வந்துரும் அது முதல் நாம செய்ய வேண்டிய பணி அதற்கடுத்து நீங்க அத்தனை பேருமே நெசவு தொழில இருக்கிறவங்க மோஸ்ட்லி வேஷ்டி கட்டுவீங்க அது தெரியும் எங்க முக்கியமான இடங்களுக்கு போகும்போது கூட நமக்கு கழகத்தோட வேஷ்டியோட போகும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்னைக்குமே இருக்கும் அதை முதல்ல நெசவாளர்களாகிய நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி உங்களோட ஷர்ட் பாக்கெட்ல கேப்டன் போட்டோ நீங்க வைத்துக் கொள்ளணும் என்ற விதிலையும் இங்க வைக்கிறேன் எல்லாரும் நிறைய பேர் வைக்கிறீங்க வைக்காதவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கு தான் இந்த சின்ன அறிவுரை அதே மாதிரி எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு இன்னைக்கு உங்களோட ரிங்டோன் அதே மாதிரி இன்கமிங் கால் காதல வைக்கிற அந்த ரிங்டோன் ரெண்டுமே கேப்டன் பாடலையும் நமது முரசு பாடலையும் நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னும் நம்ம எம்ஜிஆர் பாட்டை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் நானே கேட்டிருக்கேன் மாத்துவோம் எல்லாமே மாறணும் மாறணும் அப்படிங்கிறப்ப இதுல இருந்து எல்லாம் மாறணும் நம்ம தலைவர் பாட்டுக்கு இணை இன்னைக்கு யாருக்கு பாட்டும் இல்லை அது மாதிரி நீங்க அவங்கவுங்களுக்கு விரும்பிய பாடல் கேப்டன் பாடல்ல நீங்க ரிங் டோனா வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு காதல அவங்க காதல கேச்சா ஒண்ணு கேப்டன் பாட்டு கேட்கணும் இல்லைன்னா நமது கழகத்தின் பாட்டு கேட்கணும் இது எல்லாம் நம்ம நினைக்கலாம் சின்னதுன்னு ஸ்லோவா இது என்ன ஆகும் டெவலப் ஆகி கடைசியில அந்த அத்தனை பேர் மனசுலயும் அது போய் ஸ்ட்ராங்காக போய் பதியும் இதை நீங்கள் அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு என்னுடைய வேண்டுதலை வைக்கிறேன் இன்னைக்கு நிச்சயம் எல்லார்கிட்டையும் ஒரு டூ வீலர் இருக்கு கொஞ்சம் பேர்கிட்ட கார் இருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு வாகனம் ஏதோ வகையில் இருக்கு அங்க உங்கள் வாகனத்தில் ஒன்று கேப்டன் போட்டோ வைங்க இல்ல முரசு சின்னம் நமது கழகத்தின் கொடியை அத்தனை வாகனத்திலையும் நீங்க எல்லாரும் வைக்கும் பொழுது ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்களை கூட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பக்கம் கவனத்தை ஈர்க்கும் இது அத்தனை அணிக்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அணிக்கிட்டையும் இதை நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நெசவாளர்களாகிய நீங்கள் அது செய்யும் பொழுது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்றதுல நான் கான்பிடண்டா இருக்கேன் இனி ஒவ்வொரு தறி வச்சிருக்கீங்க ஒவ்வொரு கடை வச்சிருக்கீங்க அந்த இடத்துல நம்ம கட்சி கொடியை நீங்க ஒரு போர்டில் வைங்க அந்த இடத்துல வைங்க இன்னைக்கு இந்த வீடுகள் ஒவ்வொருத்தருக்கும் தனி வீடு இருக்கு இன்னைக்கு கிராமம் வரைக்கும் நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கட்சி கொடியை நீங்க ஏற்றுங்க ஸ்லோவாக இது மக்கள் கிட்ட போய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை நிச்சயமாக வருங்காலங்களில் உருவாக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை அதே மாதிரி இப்போ நீங்க எல்லாரும் சொன்ன உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நான் வந்து எழுதியிருக்கேன் அதுல மெயினா வந்து முன்னெல்லாம் 40,000 தறி இருந்த இடத்துல இப்ப 4,000 தறி கூட இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்கூடாக எல்லா இடத்துலயும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதற்கு மிக முக்கிய காரணம் இன்றைக்கு நிலைமையில ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று போட்டதுனால இன்னைக்கு நெசவு தொழில் முற்றிலும் முடங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது என்பது யதார்த்தமான உண்மை நிச்சயமாக இனி வருங்காலங்கள்ல இந்த ஜிஎஸ்டியிலிருந்து நெசவாளர் பிரிவுக்கு அந்த வரிகள் அதிகமாக பாதிக்காத அளவு உறுதியாக கேப்டன் வந்து நடவடிக்கை எடுத்து இன்றைய பாரத பிரதமராக இருக்கிற திரு மோடி அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த கோரிக்கையை முதல் கோரிக்கையாக அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன் அதே மாதிரி நீங்க எல்லாரும் சொன்னீங்க டிஸ்கவுண்ட் பத்தி நிறைய ஊழல் இருக்கு இந்த ஊழல் தான் இன்னைக்கு அத்தனை தொழிலையும் முடக்கி இருக்குன்னா இது உண்மை இன்னைக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் கோஆபரேட்டிவ் சொசைட்டில இன்னைக்கு சாரி விற்கிறாங்க வேஷ்டி விற்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சொசைட்டிலேயே இன்னைக்கு அவ்வளவு ஊழல் இருக்கு அப்ப எப்படி இந்த தொழிலை முன்னேற்ற முடியும் இங்க எப்படி வந்து நெசவாளர்களோ மக்களோ இதுல எப்படி திருப்தி அடைய முடியும் என்பதை இங்க மிகப்பெரிய கேள்வியே இங்க முக்கிய பிரச்சனையே ஊழல் தான் அதனாலதான் கேப்டன் ரொம்ப ஸ்ட்ராங்காக லஞ்சம் ஊழலை அகற்றுவோம் அப்படின்னு சொன்ன கேப்டன் உறுதியாக அதுல கடைசி வரைக்கும் இருந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி கொண்டு வருவார் என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் இந்த டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்றதுலயே பல ஊழலும்
பல ஏமாற்று வேலையும் இருக்கு. யார் இங்க எதையும் ஓசியில கொடுத்துட மாட்டாங்க. எப்போ இலவசன்றாங்களோ அங்க மக்கள் அவங்க ஏமாத்துறாங்கன்றது இந்த அரசாங்கமே ப்ரூஃப் பண்ணிருச்சு. அந்த வகையில் இன்னைக்கு எல்லா வகையிலும் இது நடந்துகிட்டு இருக்கு. வருங்காலத்தில் தலைவர் ஆட்சியில நிச்சயம் இது பிரச்சனைகள் களையப்படும். அதே மாதிரி சங்கங்கள் மூலம் நடக்கின்ற பிரச்சனைகளை உங்க உங்க பகுதியில் இருக்கிறவங்க இப்ப சொன்னீங்க. மணிகண்டன் பேசுறப்ப சொன்னாரு, முதல்ல நாங்க ஒரு 10 பேர் இருந்தோம், அப்புறம் 40 பேர் ஆனோம், அப்புறம் 80 பேர் ஆனோம். இது போல் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. அந்த குரூப் மூலமாக நெசவாளர்கள் பிரச்சனையை பொது பிரச்சனையா நீங்க கொண்டு வாங்க. இது நமக்கு மட்டும் இல்லை அந்த பிரச்சனை, இது தொழில் சார்ந்த அத்தனை பேருக்கும் இருக்கு. ஒரு பொது பிரச்சனையாக அதை மாற்றும் பொழுது அத்தனை பேருமே உங்களுக்கு வந்து பக்கபலமா நிற்பாங்க. அது அந்த பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டமா இல்லை போராட்டமோ பண்ணும் பொழுது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முதல் கொண்டு அத்தனை பேருக்கும் அறிவுரை செய்து உங்களுக்கு பக்கபலமாக அந்த போராட்டத்திற்கு வந்து நிற்க கேப்டன் உறுதுணையாக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் கவனத்தை நாம் திருப்பணும். மக்கள் வந்து இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடுற நிலைமை தமிழ்நாடு முழுக்க எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமானது இன்னைக்கு நெசவு தொழிலை சேர்ந்த தறி வைச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் எல்லாம் நாங்க நிறைய வாட்டி வர்றப்போ எப்பவுமே ஒரு மக்கள் வந்து உண்ணாவிரத உட்கார்ந்துருப்பாங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஆசையும். இன்னைக்கு நம்ம போய் சூரத்துல போய் எல்லா புடவை வாங்கிட்டு வந்து மலிவா கொடுக்குறாங்க. ஏன் ஒரு சூரத்தை தமிழ்நாட்டில் ஏன் உருவாக்க முடியாதா? தமிழ்நாட்டில இருந்து வாங்கி அதை இந்தியா முழுக்கும் உலகம் முழுவதும் ஏன் செய்ய முடியாதா? இன்னைக்கு நமது நெசவு துணிகளுக்கு ஈக்குவலா எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாது. இன்னைக்கு அமெரிக்கா எங்க போனாலும் காட்டன் ட்ரெஸ் அவ்வளோ லைக் பண்றாங்க. இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் நம்மளுடைய திருப்பூர்ல நெய்ய செய்யற அந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரி ஃபுல்லா போடுறாங்க. மேட் இன் இந்தியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெருமையா இருக்கு. ஆனா இது கொஞ்ச அளவு தான் ரீச் ஆயிருக்கு. இதை மிகப்பெரிய அளவு ஏற்றுமதி செய்து அந்த தரத்தை கொடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கம். இது அந்த அரசாங்கம் இதை செய்ய மாட்டேங்குது. திமுக ஆட்சியில வந்தப்போ மேட்சிங்கா எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, எல்லாத்தையும் மாற்றோம் மிஸ்டர் தயாநிதி மாறன் பேசினார். அதாவது ஃபர்ஸ்ட் ஆட்சியில உட்கார்ந்தாங்க, அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அவங்க மந்திரிங்க போய் உட்கார்ந்தாங்க, அப்புறம் உள்ளாட்சியும் எங்களுக்கு கொடுங்க, மேட்சிங்கா நம்ம பணம் எல்லாமே மாற்ற முடியும். உள்ளாட்சியிலையும் அவங்கள வெற்றி பெற வச்சிங்க, மேட்சிங்கா மக்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, மேட்சிங்கா அவங்க மக்களுக்கு என்ன செய்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குரிய. அவர் தான் அப்போ வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு கேபினட் மினிஸ்டராக இருந்தார் மிஸ்டர் தயாநிதி மாறன். அப்பேரல் பார்க் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார் திருப்பூரில், தெரியும். ஆனால் இன்றைக்கி போய் பாருங்க, அது சமூக விரோதிகளுடைய கூடமாக மாதிரி இருக்கு. முள் எல்லாம் முளைச்சி போய் அந்த மெஷினரிஸ் எல்லாம் யூஸ் இல்லாமல் இன்னைக்கு சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அது மாற்றப்பட்டிருக்கு. இதுவா ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு திருப்பூர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற முதலாளிங்க நல்லா இருக்காங்கன்னா அது தனியாராக அவங்க செய்கிறது. இன்னைக்கு நிறைய பெரிய பணக்காரர் இருக்கிறவங்க இன்னைக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வச்சு அது மூலம் வர்றாங்க. அப்போது சிறு சிறு நெசவை சார்ந்து இருப்பவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியது யாருடைய கடமை? ஒரு கவர்மெண்டோட கடமை. நிச்சயமாக வரும் காலங்களில் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது இதை எல்லாம் கவனத்தில் கொண்டு சிறு நெசவாளர்களில் இருந்து ஒவ்வொரு தறி வைச்சிருக்கிறவங்க முதல் கொண்டு இதை எல்லாம் ஒரே யூனிட்டியாக செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னலாடை மிகப்பெரிய ஒரு பூங்காவாக மாற்றி அது மூலம் ஏற்றுமதியை செய்து உலக அளவில் நமது நெசவு பொருட்கள் போய் சேருவதற்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் ஒவ்வொரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கும் நிச்சயம் கேப்டன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வந்து சாயப்பட்டற கழிவு, அதனால் நிலத்தடி தண்ணீர் மாசாகி போயிடுச்சு, விவசாயம் போயிடுச்சுன்னு இது ஒரு பக்கம். நொய்யலில் போய் பாருங்கள், வெறும் நொறை தான் போயிட்டுருக்குது. இன்றைக்கி தண்ணி போனால் கொஞ்சம் அதைத்தான் நான் ஒரு வாட்டி திருப்பூருக்கு வரும்போது நான் சொன்னேன். அப்போ வந்து எடப்பாடி தான் அந்த உங்கள் அந்த ஊர் சைடு தான் அவர் இன்னைக்கு சிஎம்மாக இருக்கார். அவர் போய் ஏதோ ஒரு நதியில் குளித்தார், தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காக ஏதோ ஒரு நதியில் போய் குளித்தார். அப்போ தான் நான் கேட்டேன், மிஸ்டர் எடப்பாடி முதல்வராக இருக்கீங்க, இதே சேலத்தை சேர்ந்தவர் தான் நீங்கள், இந்த பகுதியில் இன்னைக்கு நொய்யல் ஆற்றில் தண்ணிக்கு பதில் வெறும் நொறை தான் போயிட்டுருக்கு,
அந்தளவு இன்னைக்கு இந்த சாயப்பட்டற கழிவுகளை ஒரு காலத்தில் நல்ல சூப்பர் தண்ணியா இருந்த நொய்யலை இன்னைக்கு முற்றிலுமாக மாசுபட வச்சிட்டாங்க அந்த நொறை தண்ணியில நீங்க குளிக்க தயாரா என்று மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு மக்கள் சார்பா ஒரு கேள்வி வச்சேன் எங்கயோ போய் ஒரு நதியில குளிச்சு உன் பாவத்தை போக்குறிய உண்மையில் நீ பாவத்தை போக்கணும்னா இந்த நொய்யலாற்றில போற இந்த நொறை தண்ணியில நீ முங்கி எழு அப்பதான் உன்னுடைய பாவம் மொத்தமா போகும் அப்படின்னு சொன்னோம் இந்த அளவு இன்னைக்கு மாசுபடுத்திட்டாங்க அதுக்கு காரணம் ஊழல் கொடுக்க வேண்டியதை கொடுப்பான் நீ கலந்து விட்டுதா எவ்வளவு தண்ணி வேணாலும் அப்படின்னு ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஊழல்வாதியா மாறும்போது மக்கள் என்ன செய்ய முடியும் ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு போடுங்க இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோலையும் ஊழல் கண்ட்ரோல் போர்டா மாட்டிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப நிச்சயம் மாசு கட்டுப்பாடு ஒரு வேலையே இல்லாம ஊழல் மட்டும்தான் செய்யறாங்க அதனால தான் இன்னைக்கு நிலத்தடி நீர் மாசாகுது இதனால உங்களுக்கு ஃபைன் போடுறோம் திடீர்னு ஒருத்தர் வருவாங்க இதெல்லாம் மாசு ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபைன் போடுறது எதையுமே ஒரு முறைப்படுத்துறது கிடையாதுங்க இது போன்ற பல பிரச்சனைகள் இங்க நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த நிலை எல்லாமே மாறி ஒரு நல்ல ஆட்சி வரும்பொழுது தான் இந்த டோட்டலா எல்லாம் மாற்றத்துக்கு வரும் இந்த மாதிரி தான் எலெக்ஷன் அப்போ நான் திருப்பூர்ல பேசினது மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுச்சு ஒரு பக்கம் நெசவு தொழில இன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டு வருது இந்த தண்ணி மாசுபடுது இன்னொரு பக்கம் கரண்ட் இல்லை அப்போ ஒரு கல்லில் இரண்டு மாங்கா அப்படின்ற மாதிரி இந்த நெசவு தொழில இருந்து வெளிப்படும் இந்த தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல சேமிங்க அதை ஜெனரேட் பண்ணி அதுல இருந்து கரண்ட் தயார் செய்து நெசவாளர்களுக்கு அந்த கரண்ட்டை இலவசமாக கொடுங்க அப்ப நிலத்தடி நீரும் மாசுபடாது கரண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும் அதை பியூரிஃபை பண்ணி மீண்டும் அதை நிலத்துக்கே நம்ம கொடுக்கும் பொழுது நிலத்தடி நீரும் மாசுபடாது அப்படின்ற சொன்ன இந்த கருத்து ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனா அன்னைக்கு அதிகாரத்துல ஆட்சியில இருக்கிறவங்க தான் அதை செய்யணும் இப்ப நம்ம போய் அதை செய்யுமா அப்படின்னா விடுவாங்களா முடியாது அதுக்குதான் நான் சொல்றேன் நிச்சயம் ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் இதெல்லாம் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் இது ஒன்றும் சாதாரண சேஞ்சில் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் என்ன புரட்சிகரமான மாற்றங்கள் நாளைக்கு கேப்டனுடைய ஆட்சி வந்து முதல் 5 ஆண்டு காலத்துல இந்த புரட்சிகரமான மாற்றங்களை முதலில் விவசாயத்திலும் அடுத்தது நெசவு தொழிலும் செய்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கும் பொழுது கேப்டன் சொன்ன அந்த பொற்கால ஆட்சி கண்கூடாக தமிழ்நாட்டில் நம்மால பார்க்க முடியும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக பலம் வாய்ந்தவர்களாக மாறும் பொழுதுதான் அது சாத்தியப்படும் இப்போ இன்னைக்குதான் முதல் ஆலோசனை கூட்டம் சொல்றாங்க இனி வருங்காலங்களில் உங்களுக்குள்ள மாதம் ஒரு முறை தலைமை கழகத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை நிச்சயமாக நெசவாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன் நீங்க அத்தனை பேரும் தலைமை கழகத்தோடு டச்சில் இருக்கணும் இன்னைக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னாலே என்ன ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புல இருந்தால் மட்டும்தான் நம்மால நினைச்சதை அடைய முடியும் அவங்கவுங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலை இருக்கு அவங்க பாட்டுக்கு என் வேலையை பார்ப்போம் இது எதுக்கு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது கேப்டன் கரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா நாம் அத்தனை பேரும் ஒன்னா சேரணும் ஒரே யூனிட்டியா இருக்கணும் இனி வருங்காலங்களில் அட்லீஸ்ட் தலைமை இங்க இருக்காங்க டெய்லி வராங்க எல்லாரும் பார்சாரதி இருக்காரு சுதீஷ் இருக்காரு நம்ம அண்ணன் இளங்கோவன் இருக்காரு அக்பர் அண்ணன் இருக்காரு உங்கள் அணியின் செயலாளர்கள் இங்க இருக்காங்க இவர்களை தொடர்பு கொள்ளுங்க உங்க இப்போ நம்ம வீட்டில் எத்தனையோ நிகழ்ச்சி நடக்கும் ஒரு இன்விடேஷன் மேரேஜ் இன்விடேஷன் கேப்டன் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டாரான்னு நினைக்க எவ்வளோ பேர் இருக்கும் ஒரு இன்விடேஷன் நம்ம வீட்டு எந்த விசேஷம் இருந்தாலும் தலைமை கழக அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க கேப்டனோட லெட்டர் பேட்ல வாழ்த்து செய்தி உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்றத இந்த நிமிஷம் முதல் கொண்டு நான் சொல்றேன் நம்ம தலைமை கழக அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க நிச்சயமாக வரும் முக்கியமான இனிமேல உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நிச்சயம் உங்கள் அணி சார்பாக மாவட்டம் சார்பாக மிக முக்கியமானவைக்கு தலைமை கழகம் சார்பாக இனி வரும் திருமண நாட்கள் எதுவாக இருந்தாலும் வந்து கலந்து கொள்வார்கள் என்ற உறுதியையும் இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஆனால் கட்டுப்பாடோட நம்ம போனோம் தலைமை மாவட்டம் ஒன்றியம் பேரூர் கழகம் என்ற அந்த பாடி நம்மளுடைய இராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக அதை நாம் கொண்டு செல்லும் பொழுது நிச்சயம் நாம் நினைச்ச இடத்த அடைய முடியும் அப்படின்றத இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் இப்போ முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கேப்டன் வந்து
இதுவரைக்கும் அறிவிக்கப்படாத பதவிகளை எல்லாம் அறிவிக்க போறார். அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நெசவாணியில எல்லா பதவிகளும் முதல்ல அறிவிக்கப்படும் அப்படின்றதை இந்த நேரத்துல சொல்றேன். அதற்கு பிறகு நமது அணி சார்பாகவும் தலைமை சார்பாகவும் மாவட்டம் வாரியாக இன்னைக்கு உங்களை நேரடியாக அந்தந்த மாவட்டத்துல வந்து சந்திக்க இருக்கிறாங்க. அப்பொழுது நீங்கள் அத்தனை பேருமே நமது அணி சார்பாக ஒரு பூத்துக்கு இரண்டு பேர் நெசவாளர் அணியிலிருந்து ஒரு பூத்துக்கு இரண்டு பேர் நிச்சயம் நீங்கள் உருவாக்கி தரணும் அப்படின்ற ஒரு அன்பு வேண்டுதலை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். இன்னைக்கு மொத்தம் 70,000 பூத் இருக்கு தமிழ்நாட்டில். இப்ப எல்லாரும் வர்றவங்க தேர்தலை சந்திக்க தேமுதிக தயாரா? இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்கிறேன். நீ பாக்குறீங்க டெய்லி நான் பிரஸ் சந்திச்சுட்டு இருக்கேன். அப்போ அவங்க கிட்ட நான் தைரியமா நான் பேசணும் அப்படின்னா அந்த வலிமையை தைரியத்தை எனக்கு கொடுப்பது யார்? நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. அந்த தைரியத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எத்தனை தேர்தல் வந்தாலும் சந்திக்க தேமுதிக தயார். யார் கூட்டணி வேண்டாம்னா நம்ம கேப்டன் உறுதியா இருக்காரு. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தாரு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்காரு. நடுவுல சில குளறுபடினாலதான் தேவையில்லாம அவங்க கூட எல்லாம் நம்ம கூட்டணி போய் கசப்பான அனுபவத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி போனதுனால. அதனால இனி வரும் காலத்துல சரியான வியூகம் அமைத்து அது கட்சிக்கும் மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு நல்ல முடிவை நிச்சயம் வருங்காலம் கேப்டன் எடுப்பார் என்ற உறுதியை உங்க முன்னாடி சொல்றேன். அதுக்கு நாம முதல்ல தயாரா இருக்கணும். இன்னைக்கு 70,000 பூத் இருக்கு, சில மாவட்டத்துல தான் நெசவு இருக்கு, நிறைய மாவட்டத்துல நெசவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஜவுளி கடை இல்லாத ஊர் இருக்கா? எல்லா ஊர்லயும் நீ மெட்ராஸ் சிட்டில இருந்து எல்லா ஒரு ஒரு டவுனு ஒவ்வொரு கீழே வரைக்கும் எல்லாரும் ஜவுளி கடை வச்சிருக்கோம், துணி வியாபாரம் பண்றோம். இந்த மாதிரி சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க கூட நீங்க நெசவு பிரிவுல வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அப்போ 70,000 பூத்துக்கு ஒரு ரெண்டு பேர் அப்படின்னா நெசவாளர்கள் அணியில மட்டும் எத்தனை பேர் வராங்க? 140,000 பேர் மெம்பர்ஸா மட்டும் இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சின்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நெசவாளர் அணியில மட்டும் 140,000 உறுப்பினர் தேமுதிக இருந்தா வேற எந்த ஒருத்தரா இருந்தாலும் தொட்டு பார்க்க முடியுமா நம்ம கட்சிய? அப்ப அந்த வலிமையை உருவாக்க வேண்டியது யார்? நம்ம தான். இதை வந்து எல்லா அணிகளுக்கும் சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அந்த பூத் கமிட்டிகளை அமைச்சு அந்த ஒவ்வொரு பூத் மூலம் இரண்டு பேர், ஒரு பூத்துக்கு ஜஸ்ட் ரெண்டு பேர் தான் நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு கீழே கிராமங்கள் வரைக்கும் நம்ம கிளை பூத் இல்லாத ஊர் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெண்டு பேரை நீங்கள் நெசவாளர்கள் பிரிவில் அடையாளம் கண்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கொடுப்பீங்களா? செய்யலாம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இல்லை நீங்க எல்லாம் இதை ஸ்ட்ராங்கா மனசுல பதிய வச்சுக்கங்க. ஒரு பூத்துக்கு ரெண்டு பேர். இத வந்து நேரடியாக கேப்டனே பார்க்க போறார். இப்ப ஒன்னுல இருந்து 70,000 மொத்தம் தனித்தனியா ஒரு ஃபார்ம் அடிக்க போறார். இந்த ஃபர்ஸ்ட் பூத்துல எத்தனை பேர் வந்து இன்னைக்கு நம்ம பூத் கமிட்டியில இருக்காங்க? இது பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் முதல் கொண்டு அதுல பெர்மனண்டா இருக்கும். இது சிஸ்டம்லயும் நம்ம ஏத்திடுவோம். அப்போ நேரடி தொடர்பு கேப்டனுக்கும் உங்களுக்குமே வந்துருதாங்க. அப்படி இருக்கும்பொழுது இதை யாரும் ஏமாத்த முடியாது, வருங்காலத்துல சீட் பண்ணவும் முடியாத ஒரு நிலைமைய நாம உருவாக்கிடலாம். அப்போ இப்படியே ஒவ்வொரு அணியில மொத்தம் நம்ம கிட்ட 15 அணி இருக்கு. நீங்களே உங்க கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. 15 × நான் சொன்ன மினிமம் 2, மேக்சிமம் நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதை தலை வணங்கி நாங்க வரவேற்கிறோம். போடும் பொழுது தேமுதிகவின் வாக்கு வங்கியை நெருங்க கூட எந்த கட்சியாலையும் முடியாது. நீ ஓட்டு காசு கொடு, குடத்தை கொடுக்குறேன், மூகுத்தி கொடுக்குறேன், புடவை கொடுக்குறேன், எது வேணாலும் சொல்லு. இன்னைக்கு மக்கள் உறுதியா இருக்காங்க மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி. நம்ம வாக்கு வங்கி என்னன்னு கேட்கிறாங்க பிரஸ். நான் தான் கேட்டேன், போய் ஏடிஎம் கேட்ட கேள்வி இந்த கேள்விய. ஜெயலலிதா இருந்தப்ப வாக்கு வங்கி வேற, இன்னைக்கு 5 உடஞ்சிருக்கு ஏடிஎம்கே. இன்னைக்கு அவங்க வாக்கு வங்கி சொல்ல முடியுமா அப்படின்னு திணறாங்க பிரஸ். இதுதான் உண்மை. சும்மா எதையாவது ஒன்று கேட்கணும்னு கேட்கறது, உண்மையில் சொல்ற இன்னைக்கும் ராணுவ கட்டுப்பாடோட மிடுக்கோட லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். இதை நம்ம மார்த்தட்டி எங்கன்னாலும் சொல்லலாம். ஒரு ஊழலே இல்லாத கட்சி இன்னைக்கு எதுனா எல்லாரும் சொல்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். வாய்ப்பு இருந்தும் எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு கேப்டன், ஏதாவது 1 பைசா ஊழல் பண்ணியிருப்பாரா?
கம்பன் வீட்டு தரியும் கவிபாடும் அப்படின்னு சொன்னாங்க. காஞ்சிபுரத்துக்கு போனா காலாட்டிகிட்டே பொழைச்சிடலான்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் வாழ்ந்தவர்கள் நமது நெசவாளர்கள். அந்த வாழ்வு திரும்ப நெசவாளர்களுக்கு கிடைக்கணும். மிகப்பெரிய ஒரு மரியாதையோட மிகப்பெரிய ஒரு தொழில்களை கொண்டு சென்று இன்னைக்கு விவசாயமும் நெசவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கேப்டனுக்கு உண்டு. அதை நிச்சயம் செயல்படுத்துவார். ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றமோ அதை தான் செய்வார். செய்யறத மட்டும்தான் சொல்வார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் வருங்காலத்தில் நிறைவேற்றப்படும். நீங்கள் உங்கள் அணியை ஸ்ட்ராங் பண்ணி கேப்டனின் கரத்தை வலுப்படுத்த இந்த நான் சொன்ன சின்ன சின்ன குறிப்புகளை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கும் பொழுது இதை விட 3 மடங்கு அதிகமாக நெசவாளர் அணியிலிருந்து இந்த இடத்துல கூட்டம் வரணும். செய்யலாம் இல்லையா? நம்ம நினைச்சா செய்ய முடியாது ஒன்றும் இல்லையே. கேப்டன் தான் சொல்லுவார் முடியும் அப்படின்றதா கேப்டனுடைய வார்த்தை. முடியாது அப்படின்றதே யாரு முட்டாளுடைய வார்த்தைன்னு கேப்டன் சொல்லுவார். அந்த வகையில் நம்மால் முடியும் அப்படின்ற உறுதியோடு இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் எனது பணிவான நன்றிய வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். இனி வரும் காலம் நெசவாளர் அணி மிகப்பெரிய ஒரு அணியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு வரணும். இதன் மூலம் ஆட்சி மாற்றம் வந்து நீங்கள் நினைத்த அத்தனை மாற்றங்களையும் கண்கூடாக ஒவ்வொரு ஊராக நிகழ்த்தி தமிழ்நாடை பொற்கால ஆட்சி நிச்சயம் மாற்றுவார் நமது கேப்டன் சொல்லி இந்த நேரத்தில் சொல்கிறேன். கேப்டன் எப்பயும் சொல்கிறதான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் எனக்காக இருக்கும் காத்திருக்கிறேன். அந்த நாள் விடியும் வரை இந்த கேப்டன் உங்களுக்காக இருப்பார். வாழ்ந்தார் 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 என்றால் கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார் என்ற சரித்திரத்தை நிச்சயம் மாற்றுவார். அந்த நாள் தமிழ்நாட்டில் தொலைவில் இல்லை என்று தெரிவித்துக் கொண்டு ஆலோசனை கட்டத்துக்கு வந்த அத்தனை பேருக்குமே எனது இருகரம் கூப்பி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கணும். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக ஒலிக்க நெசவு அணியை சேர்ந்த நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கேப்டன் வலுவை வலுவான கரத்தை மீண்டும் வலுவாக நாம் சேர்ப்போம் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.